இருபத்தி நான்கு செப்டம்பர் மாத பலன்கள் ரிஷபம் ராசி நேர்களே குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதனால சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் மனசில் கொஞ்சம் பயம் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு வீணாக யாருக்கிட்டையும் சண்டைக்கு போவாதீங்க கடுமையாக ஹார்ஷ் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது மூன்றாம் பாவத்தில் புதன் பேர் புகழ் கொடுக்கும் வியாபாரத்தில் வெற்றி கொடுக்கும் அதாவது சாதுரியமாக பழகுவீக நாலாவது பாவத்தில் சூரியன் பூர்வீக சொத்தில் சிறிய சிறிய பிரச்சனை இருக்கும் ஹை பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நாடு வெளிநாடு வியாபாரிகளுக்கு நல்ல காலம் விவசாயம் பேர் புகழ் இருக்கும் விவசாயம் செய்கிறவர்களுக்கு நல்ல பேர் புகழ் இருக்கும் பண வசதி இருக்கும் விவசாயமும் நல்லா இருக்கும் வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் என்று சொல்லலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற வியாபாரிகளுக்கு பேர் புகழ் இருக்கும் பண வசதி இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இரண்டு பேரும் நல்லா இருப்பீங்க ஆனால் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்கள் குச்சோ பாஸ் கடுமையாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்யக்கூடாது அந்த மாதிரி சிந்தனை செய்யாமல் நம்ம குரு டீச்சர் வாத்தியார் ப்ரொஃபஸர் என்ன படிக்கிறது கொடுத்துருக்காங்களோ அது மாத்திரம் கவனிச்சா போகிறோம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேலைக்கு பொழுது ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வேலைக்கு போகும்போது மத்தியான நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆவாவை சாந்தமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க ஃபேக்ட்ரி நடத்துகிறீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஃபேக்ட்ரியின் மத்திய பகுதியில் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றில் சனி பகவானும் சூரியன் பகவானுடைய காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்குது அவங்க உட்காந்த இடம் உங்கள் ஃபேக்ட்ரி மத்திய பாகத்தில் சிறிய பிரச்சனைகள் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் மதிய பாகம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் பார்ட்டியுடைய மீட்டிங்கில் தேவையில்லாமல் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப விசேஷமாகவும் நல்லதாகவே இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பரிகாரம் சூரியன் நாலாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சொத்தில் பிரச்சனை பிபி அதிகமாக வரும் அதனால் நீங்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் எப்படி கும்பிடணும் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து சூரியனை பார்த்துட்டு தலைக்கு மேலே கழித்து அப்படியே விடணும் விடும் பொழுது ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக ஓம் பிரம்ம ஸ்வரூபேன சூரிய நாராயணாய நமக மூணு தடவை சொல்லி அந்த சொம்பை காலி பண்ணி விடணும் அதாவது நீங்கள் ஏழரை மணி காலில் அதுக்கு அப்புறம் தண்ணி விடுறீங்க குளிக்கிறீங்கன்னா நாலு தடவை தண்ணி விடணும் ஒரு தடவை சாதாரணமாக விட்டு மூணு தடவை மாத்திரம் மந்திரத்தை படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் வேளக்கிழமை வியாழக்கிழமை பசு சேவை கோ சேவை செய்து கொண்டே வந்தால் ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்